கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 3:12. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியா இருங்கள் என்ற கட்டளை வேதத்தில் பல இடங்களில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4 என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை சிந்தித்து பாருங்கள். எப்படியும் சந்தோஷமா இருந்து கொள்ளுங்கள் என்று வேதம் உத்தரவு கொடுக்கவில்லை. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்பதே அவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. கர்த்தருக்குள் இல்லாமல் உலக பிரகாரமான நாடகங்களிலோ சினிமாக்களிலோ கேளிக்கைகளிலோ சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் நமக்கு அனுமதிப்பதே இல்லை. அவைகளெல்லாம் பாவ சந்தோஷம், அற்பமான அவைகள், பாதாளத்திற்கு நம்மை இழுத்து செல்லுகிறவைகள். அதே நேரம் கர்த்தருக்குள் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. கர்த்தரை பாடி ஆடி துதிக்கும் போது அந்த சந்தோஷம் நம் இருதயத்தெல்லாம் நிரப்புகிறது. கர்த்தரால் களிகூர்ந்து மகிழும் போது உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாததுமான பெரிய சமாதானம் நம்முடைய இருதயத்தெல்லாம் நிரப்புகிறது. தாவீது தன்னுடைய சந்தோஷத்தின் இருப்பிடமாகவே கர்த்தருடைய சமூகத்தையே தெரிந்து கொண்டார். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் வந்தபோது அங்கே கர்த்தருடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் அதிகமாய் உணர்ந்தபடியினால் சந்தோஷத்தால் நிறைந்து நடனமாடி துதித்து மகிழ்ந்தார். ஆம், தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகம் நமக்கு சந்தோஷமானது. அந்த சமூகத்தின் இனிமையான பிரசன்னம் நம்மை நிரப்பி நம்முடைய இருதயத்தில் பொங்கிட செய்கிறது. அது நமக்கு நித்திய மகிழ்ச்சியாய் நம் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை தேடி சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தாவீதை போல ஆடி பாடி துதித்து கொண்டே இருக்கும்படி உதவி செய்யும். நீர் எங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.